அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துசெல்வம். இது முத்துசெல்வத்தின் இரவு வானிலை அறிக்கை. அன்பார்ந்த விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நமது யூடியூப் சேனல் வாயிலாக தினசரி வானிலை அறிக்கையை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக தினசரி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம யூடியூப் சேனலின் புதிய முயற்சியாக, முத்துசெல்வம் வானிலை அறிக்கையின் புதிய முயற்சியாக, புதிய செயலி ஒன்று ப்ளே ஸ்டோரில் விரைவில் அப்டேட் செய்ய இருக்கிறோம். அதற்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விரைவில் அது வந்து ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் ஆக போகுது. உங்களால் முடிந்த வரைக்கும் அந்த செயலியை இன்ஸ்டால் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்றைக்கான வானிலை அறிக்கை பார்க்கலாம். விரைவில் அந்த செயலிக்கான டேட்ஸ் வந்து தொடங்கப்படும். தமிழகத்தில் வந்து குறிப்பாக நேற்றைய தினம் விஜயவாடாவுக்கும் ஸ்ரீகாகுளத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிலை வந்த அசானி சைக்ளோன் காலை சரியாக 6 மணிக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம மஞ்சூழிப்பட்டினத்துக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்தது. தற்போது கரையை கடந்து செயலிழந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திற்கு இன்றை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழகம் டெல்டா மாவட்டம் இன்றைக்கும் மழை இருக்கும். இன்றைக்கு இரவில் படிப்படியாக சென்னை உள்ளிட்ட பகுதியில் மழை அதிகரித்து நாளை முதல் 3 நாட்களுக்கு நேற்று பெய்ததோ இல்லையோ, அதுக்கு முந்தின நாள் பெய்ததோ இல்லையோ, புயல் இருக்கும்போது பெய்ததோ இல்லையோ, ஆனால் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழக மாவட்டங்களில், அதாவது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை வரைக்கும் நாளையிலிருந்து அடுத்த 2 நாட்கள் 3 நாட்களுக்கு பெய்யக்கூடும். தமிழக டெல்டா மாவட்டங்களாக நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் இன்னும் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி, தென்காசி, திண்டுக்கல் மற்றும் திருச்சி, மதுரை, நாமக்கல் இந்த மாவட்டங்களில் பெரும்பாலான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழைப்பொழிவு என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மற்றும் கரூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலுமே பரவலாக மழைப்பொழிவு என்பது எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக கர்நாடக இளையோர் பகுதிகள், பெங்களூரை ஒட்டிருக்கக்கூடிய, மைசூரை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் வட தமிழக மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 10 முதல் 12 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு நேரங்களில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இரவு மாநில இருக்கு சந்திக்கலாம். இது உங்கள் முத்துசெல்வம் மாநில இருக்கேன். நன்றி.